அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைவாய் உண்டாவதாக. சில சொல்லுவாங்க, பிரதர் நாங்கள் நிறைய அற்புதங்கள் எதிர்பார்க்குறோம், நிறைய தேவைகள் உண்டு, நிறைய காரியங்களுக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது பிரதர், நாங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றே ஒன்று, நாம் அவரை நன்கு அறிந்து கொண்டால் நாம் சோர்ந்தே போக மாட்டோம். ரெண்டு பேதுரு 1:2 அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு அருமையான வார்த்தை சொல்வார், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் மாத்திரமல்ல, ஆசீர்வாதம், சரீர சுகம், சகல நன்மைகளும் பெருக கடவுது. இதை சொல்லுகிற பேதுருனுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு காலத்திலே ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்தவர், ஆண்டவர் இயேசு செய்த அநேக அற்புதங்களை பார்த்தவர், பிரதானமான ஒரு சீஷன். ஆனால் ஆண்டவரை சரியாய் அறிந்து கொள்ளவில்லை, அதனால்தான் அவர் 3 மறுதளித்தார். ஆனால் அவரை அறிந்து கொண்ட போது மனம் கசந்து அழுது ஒப்புரவானார். கடைசியிலே ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனையே பேதுரு கொடுத்தார் என்று சபை சரித்திரத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவரை அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு வராது. வேதத்தில் உள்ள அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவரை நன்கு அறிந்து கொண்டார்கள். பாருங்கள், சிங்கங்களின் கபிலே தானியல் போடப்படுகிற போது எல்லாருமே பயந்திருப்பார்கள், ஆனால் தானியல் பயப்படவே இல்லை. காரணம், ஆண்டவரை அறிந்திருந்தார். அவர் என்னை காப்பாற்றுவார். சிங்கங்கள் மாத்திரமல்ல, என்ன சூழ்நிலை வந்தாலும் என் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னிச்சூளை பல மடங்கு சூடாக்கப்பட்டு அதிலே அவர்கள் தூக்கி போடப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்த போதிலும் பயப்படவே இல்லை. அவர்கள் தைரியமாக இருந்தார்கள். காரணம், ஆண்டவரை அறிந்திருந்தார்கள். என் அன்பான சகோதரா சகோதரி, ஆண்டவரை அறிந்து கொண்டால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போக மாட்டோம். அவருடைய அன்பை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை, இன்னும் நிறைய விஷயங்களை இந்த வேத புத்தகங்கள் மூலமாய் வாசித்து வாசித்து வாசித்து, அவரிடத்தில் அதிகமாய் நெருங்கி ஜெபித்து ஆராதித்து, அவரோடு கூட இன்னும் நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குவோமானால், அவரை அறிந்து கொண்டால் நிச்சயமாய் நாம் சோர்ந்து போக மாட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:8 ஒரு அருமையான வார்த்தை சொல்வார், நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமாக தூக்கி எறிகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம். நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த அற்புதமான ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம். அவர் நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாந்திருப்பது எப்படி என்று 8 வாசிக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவரை நாம் எவ்வளவு அறிந்து கொள்ளுகிறோமோ, அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய தயவை, அவருடைய வல்லமையை, அவருடைய விடுதலையை எவ்வளவு அறிந்து கொள்ளுகிறோமோ, நிச்சயமாய் கிருபையும் சமாதானம் மாத்திரமல்ல, எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அமருவோம். வேதத்தை அதிகமாய் வாசிக்க ஆரம்பிக்கலாம். அந்த வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லுவோம், அறிக்கை செய்வோம், வசனத்தை தியானிக்கலாம், அவரிடத்தில் அதிகமாய் ஜெபிக்கலாம். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. இனி வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் நிறைய பிரயாசப்படுகிறோம். அதனால் ஏதாகவும் ஒரு பிரயோஜனம் இருக்கிறதா? இல்லையே. ஆனால் ஆண்டவரை அறிகிற அறிவினால், அவரை தெரிந்து கொண்டால், அவரை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகளே வராது, பயங்கர தைரியம் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை போல ஆண்டவரை அறிந்து கொண்டால் கோலியாத்தே முன்னாடி வந்தாலும் பயப்பட தேவையில்லை. நம் ஆண்டவரை அறிந்து கொள்வோம். அவரை அறிகிற மேன்மைக்காக எதை இழக்க வேண்டுமோ இழந்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாமும் கூட ஆண்டவரை அறிந்து கொண்டால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள்.
வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை அதிகமதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்கிற ஞானத்தை கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. வேத வசனங்கள் மூலமாய், ஜபத்தின் மூலமாய், ஆராதனையின் மூலமாய் நாங்கள் இன்னும் உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க இந்த நாட்களில் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இதை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கே இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளெஸ் யூ. ஆமென்.